புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மூலம் நெல்லித்தோப்பு தொகுதியில் உள்ள பழுதடைந்த சாலைகளை ₹4.90 கோடி மதிப்பில் செப்பனிடும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்டம் மூலம் ₹4.90 கோடி மதிப்பில் நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட அண்ணா நகர், சத்தியநகர், எல்லைப்பிள்ளை சாவடி, பீட்டர் நகர், பெருமாள் நகர், சாரம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பழுதடைந்த சாலைகளை செப்பனிடும் பணியில் துவக்க விழா இன்று நடைபெற்றது. தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் மற்றும் புதுவை முதல்வரின் பாராளுமன்ற செயலாளர் ஜான்குமார் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், பொதுப்பணித்துறை அதிகாரிகள், தொகுதி பாஜக நிர்வாகிகள் உட்பட பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள்.